ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான ட்ரிக்னு நான் சொல்கிறேன். 5 முக்கியமான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகும்போது தான் இந்த அப்டேட் கிடச்சதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். முன்னாடி ரெடி பண்ண வீடியோவில் வந்து அப்டேட் வருமா வராதா அப்படின்றது அந்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரில. ஒரு 90% கன்ஃபார்மாக வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோவில் ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபுல் பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் கிடைக்கல. 5 பிளேயர் தான் கிடைச்சது. ஜிலட்டன் இப்ராஹிமோவிச், அடுத்ததாக ஷேஜி ரோபர்ட்டோ, இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் ஈவெண்ட்ல வரப்போற 5 பிளேயர்ஸ் பத்தி அப்டேட் மட்டும் தான் கிடைச்சது. இப்போ ஃபுல் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமான 5 அப்டேட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஹீரோஸுங்க. 4 பிரைம் ஹீரோஸுமே ஃபிஃபா மொபைல் இப்போ வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து அவைலபிள் இருப்பாங்க, நீங்களே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபிஃபா மொபைல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக்கர் ரூடி வாலர். ஸோ பிளேயர்ஸோட டீடைல் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுக்கிறேன். ஸோ 4 ஃப்ரேம் ஹீரோஸுமே வந்துட்டாங்க. ஸ்டாட்ஸ் பற்றி கூட நம்ம அடுத்து தனி வீடியோவில் பார்க்கலாம். பீட்டர் க்ரோச்சோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.7 feet. கிராஸ் ஃபேமர்ஸ்க்கெல்லாம் வேற லெவலில் யூஸ் ஆக போகிறாரு. ஓகேங்க. 2வது அப்டேட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் ஈவெண்ட்டுங்க. ஃப்ளாஷ்பேக் ஈவெண்ட்டில் டோட்டலாக 19 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஹையஸ்ட் ஓவரால் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச் தாங்க. அவருக்கு வந்து அவரோட ஸ்டாட்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குறைனா பேஸ் மட்டும்தாங்க. 123 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன குறையாக நான் பார்க்குறேன். ஒரு 130+ கொடுத்துருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் ஜ்லாட்டன். பட் இருந்தாலுமே இப்போவுமே ஒரு வேற லெவல் ஸ்ட்ரைக்கர் தாங்க. அவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 350 million இருக்கு. யாராவது நீங்க அவரை ட்ரை பண்ணணும்னா இப்பவே பர்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மார்னிங் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் மார்க்கெட் வேல்யூ அதிகமாகிறதுக்கு சான்சஸ் தாங்க இருக்கு. ஸோ ஃபிளாஷ்பேக் ஈவெண்ட்டும் முடிச்சாச்சு, ஹீரோஸ் பிரைம் ஹீரோஸும் முடிச்சாது. 3வது வந்து யூசியல் ஈவெண்ட்டுங்க. யூசியல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிய போது. ஸோ அதில் ஏதாவது ரிவார்ட்ஸ் எதுவும் நீங்க கிளைம் பண்ணலைன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. அடுத்து 4வது அப்டேட் வந்து பார்த்தோம்னா இந்த டீம் ஆஃப் த இந்த அல்டிமேட் டீம் ஆஃப் த சீசனில் வந்து நமக்கு ஏதாவது ஃபீஃபா காயின்ஸ் கொடுப்பாங்களா, அதாவது அந்த ரிவார்டை எதுவுமே கிளைம் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஃபீஃபா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலங்க. அதாவது கிளிச்சை யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 200 million கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணாதவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதை பற்றி தொடர்ந்து ஏதாவது அப்டேட் கிடச்சதுனால அப்டேட் பண்ணுறேங்க. லாஸ்ட் வந்து RTTFங்க. RTTF பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஓவரால் வந்து 1 அதிகரிச்சிருச்சுங்க. ஸோ அந்த RTTF பிளேயர்ஸை வந்து நீங்கள் 111 ப்ரைம் ஐக்கான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க, அல்லது ஆல்ரெடி அதில் ஃப்ரீயாக கொடுத்த பிளேயர்ஸை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உடனே இப்போவே ஃபிஃபா மொபைல் கேமை ஓப்பன் பண்ணி எக்ஸ்சேஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மார்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசியல் ஈவெண்ட்டில் இருக்க அந்த எக்ஸ்சேஞ்ச் செக்ஷன் வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. RTTF ஈவெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்காக RTTF பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போவே எக்ஸ்சேஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து ஜாக் ரிலீஸ் 2 கார்டு வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன். அவரோட மார்க்கெட் வேல்யூ இப்போ அதிகரிச்சிச்சு. டேரெக்டாக மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் நான் இருந்தாலும் 111 ப்ரைம் ஐக்கான் எக்ஸ்சேஞ்சு மட்டும்தான் நான் அந்த ஜாக் ரீல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவரை எடுத்து நான் இப்போ எக்ஸ்சேஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பண்ணிடுங்க. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து அந்த பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ பேசணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ உங்களுக்கும் அது கொஞ்சம் இதாக தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வீடியோ பார்க்க. ஸோ ஓகேங்க, மார்னிங் பார்க்கலாம்.